ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்து 1 மந்த் ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த் செலிப்ரேஷனுக்காக தான் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ், நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான், நீங்கள் வந்து திராட்சை இருந்தாலும் அதுலேயும் போட்டுக்கோங்க ட்ரைடு. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டு பண்ணுறேன். 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கேரட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மில்க் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸ்க்காக 1 கப் இங்கே வச்சுருக்கிறேன். கீ வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கீ வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து பேனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். என் ப்ரெஷர் குக்கரில் பண்ணலை. பேனில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் வந்து சேர்த்துடலாம். இதே ரெசிபி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனா இதே மெத்தட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு 2 விசில் வந்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ராஸ்மல் போயிட்டு கேரட் வந்து நல்லா குக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நெய் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் வந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா நம்ம வந்து அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து நெய்யோடு நல்லா சேர்ந்து அந்த ராஸ்மல் வந்து கொஞ்சம் பாதிட்டு போயிடும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம அதை கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடி பிடிக்காது. அதே மாதிரி அந்த நெய்யும் வந்து கேரட்டோடு சேர்ந்து நல்லா வந்து சேர்ந்து வந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த ராஸ்மல்லும் வந்து போயிட்டு கொஞ்சம் நல்லா அந்த உங்களுக்கு கீயோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். 1-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மில்க் வந்து சேர்க்க போகிறேன். மில்க் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் மில்க் வந்து இதுக்கு தேவைப்படும். கரெக்டாக 2 கப் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ராஸ்மல் போயிட்டு நல்லா வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து நான் எடுத்துட்டு அடிக்கடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து சேர்த்துற போகிறேன். சுகர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1 கப் கேரட் எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகர் சேர்த்துட்டா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ஸோ அதனால வந்து மறுபடியும் நல்லா வந்து 1-2 மினிட்ஸ் ஆகும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நல்லா அந்த திக்காக அந்த பதத்துக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காயும் சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஏலக்காயும் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும் ஏலக்காய் வந்து. அதுக்கப்புறம் நான் வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறமா. நான் வந்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1-2 மினிட்ஸ் வந்து எடுத்து எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்காக வந்து ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரெக்டான பதம். இப்போ வந்து ராஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக இல்லை. கேரட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு கேரட்டும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் வந்து அதில் சேர்த்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரட் அல்வா வந்து எம்மியான கேரட் அல்வா வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.